இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் இந்திய அணி மோசமாக சொதுப்பிட்டிருக்கு சோ இந்திய அணிக்கு நிலையான ஓப்பனர்கள் கிடையாது முதல் போட்டியில் கே எல் ராகுல் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரெண்டு பேருமே சேர்ந்து இருநூத்தி ஒரு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து மேட்ச் வின்னர்களாக இருந்த நிலையில இரண்டாவது போட்டியில ராகுல் ஜெயஸ்வால் ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து அறுபத்தெட்டு ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க இதனால மூன்றாவது போட்டியில ராகுல் ஓப்பனராக இருப்பாரா அல்லது ரோஹித் சர்மா ஓப்பனராக இருப்பாரா அப்படின்ற கேள்வியுமே இழந்திருக்கேன் மேலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில அர்ஷத் ராணா பதினாறு ஓவர்களை வீசி சராசரியாக ஐந்து ரன்களுக்கு மேலே விட்டுக் கொடுத்திருக்காரு ஒரு விக்கெட்டை கூட வெளுத்தல அர்ஷித் ராடாவிற்கு பவுன்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ரிங் பந்துகள் மட்டுமே வீச தெரியும் இதனால அவருடைய பந்துகளை துல்லியமாக கணித்து விளையாடுறாங்க இதுவுமே இரண்டாவது டெஸ்ட்ல தோற்க ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது இதனிடையில இரண்டாவது டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு நடைபெற்ற அணி மீட்டிங்ல இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் பேசிய பொழுது மூன்றாவது போட்டிக்கான பிளேயிங் லெவனை உறுதி செய்யும் வகையில் பேசியிருப்பதாக தகவலுமே கிடைச்சிருக்கு அப்போது பேசிய கம்பீர் அவர்கள் இரண்டாவது டெஸ்ட்ல எந்த வீரருமே பாக செயல்படல நிதிஷ் ரெட்டி மட்டும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடினாரு இரண்டாவது டெஸ்ட்ல அர்ஷித் ராணா நம்பிக்கை அளிக்கும் வகையில பந்து வீசல ரவிச்சந்திரன் அஷ்வின் மீதும் முழு நம்பிக்கை ஏற்படல ரோஹித் சர்மாவிற்கு மீண்டும் ஓபனர் இடத்தை வழங்க வேண்டிய கட்டாயமே ஏற்பட்டிருக்கான் இப்படி கம்பீர் பேசியதாக தகவல் கிடைச்சிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல இருந்து அர்ஷித் ராணா ரவிச்சந்திரன் அஷ்வின் மேலும் ஒரு வீரரை தூக்க போறாங்களாம் புதிய பிளேயிங் லெவனை நாளை அறிவிக்க கம்பீர் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க